திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஐஆர்சிடிஎஸ் மற்றும் சில்ட்ரன்ஸ் பிலீவ் தொண்டு நிறுவனம் சார்பில் பாலின சமத்துவ தடைகளை தகர்ப்போம் என்ற கருத்தை வலியுறுத்தி பூண்டி மேல்நிலைப் பள்ளியில் சிறுவர் சிறுமியர் பேரணி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில் ஆண் பெண் சமத்துவம் நிகழும் போது அந்த சமுதாயம் மாநிலம் நாடு உயர்வு பெறும். ஆண்களுக்கு சரிசமமாக தலைமையை ஏற்படுத்த வேண்டும். ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்கள் அவர்களின் நிலையிலிருந்து இறங்கக்கூடாது. ஆண்கள் பெண்களை தங்களுக்கு இணையாக நினைக்க வேண்டும். ஒரு பெண் தன் மனதில் தான் வளர வேண்டும் என நினைத்தால் கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு பயந்தால் எப்பணியும் செவ்வனே செய்ய முடியாது. பெண்கள் குற்றத்தை எதிர்க்கும் மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும். குழந்தை திருமணத்தை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் இந்த வயதில் எடுக்கும் இலக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய நாம் பாடுபட வேண்டும் என்று அவர் பேசினார். அவரைத் தொடர்ந்து மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்கள் பேசுகையில், பெண்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவதற்கு தமிழ்நாடு காவல்துறை எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருக்கும் என்று, சிறுவர் சிறுமியர் வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தை அலுவலர் மலர்விழி அவர்கள், குழந்தை திருமணத்தை தடுத்தல் அவசியம், குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு அவசியம் என்றும், குழந்தைகளுக்கு உதவிக்காக ஹெல்ப்லைன் நம்பர் 1098 என்ற எண்ணை குறித்து விளக்கத்தை எடுத்துரைத்தார். மாணவர்கள் பாலின சமத்துவம், அதற்கு தடையாக இருக்கின்ற தவறான சிந்தனையை, பெண்களுக்கு எதிரான பழக்க வழக்கங்கள், ஆணாதிக்க சிந்தனைகளை, தாழ்வு மனப்பான்மை, அச்சம் போன்றவற்றை தகர்த்தெறிய வேண்டும் என்பதை மாணவர்கள் இறுதியில் நாடக வடிவில் நடித்து காட்டினர். மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் வருகை புரிந்த ஐஆர்சிடிஎஸ் மேலாளர் ஸ்டீபன் வரவேற்றார். பூண்டி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு சதீஷ்குமார் நன்றி உரை கூறி முடித்தனர்.